நான் உங்களுக்கு நேற்று எம்சிஓபியில் வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஸ்டாட்காஸ்ட் டைட்டில் எம்சிஓபி பெட்டிஷன் வந்து எப்படி டைப் பண்ணுறாங்க, ஒரே ஃபார்மெட்டு நம்ம ஒரு கேஸ் மட்டும் டைப் பண்ண ரெடி பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதே ஃபார்மெட் வச்சு எல்லா கேஸஸுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த இதில் வந்து எம்சிஓபி பெட்டிஷன் ஃபார்மெட்டில் ஷார்ட்காஸ்ட் டைட்டில் மட்டும் போட்டிருந்தேன், லாங் காஸ்ட் டைட்டில் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஷார்ட்காஸ்ட் ஸ்டடி எந்த ஒரு நம்ம வந்து எல்லா கேசஸ் ஓஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை சிவில் சர்வீஸ் கிரிமினல் ஸ்டடி இந்த ஒரு பெட்டிஷன் மெயின் பெட்டிஷனுங்கும் போது ஷார்ட்காஸ்ட் டைட்டில்னால் கோர்ட்டோட நேமு கேஸ் நம்பரு பார்ட்டியோட நேம் ஃபுல் வித் அட்ரஸோடு இருக்கணும். லாங் காஸ்ட் டைட்டில்ங்கும் போது அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகும். லாங் காஸ்ட் டைட்டிலில் இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா மனுதாரர் பெயர் முகவரி பெட்டிஷனரோட நேமும் அட்ரஸும் ஃபுல்லாக எழுதணும். தென் மனுதாரர் வழக்கறிஞர் மனுதாரரின் வழக்கறிஞர் பெயரும் முகவரியும் பெட்டிஷனரோட அட்வொகேட் பெட்டிஷனர் ஸ்டேட் அட்வொகேட்டோட அட்ரஸ்ஸு நேமும் அட்ரஸ்ஸு. செகண்டை எதிர் மனுதாரர் பெயர் முகவரி ஆப்போசிட் பார்ட்டியோட நேமும் அட்ரஸ்ஸு. முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு ஒரு கண்டன்ட் விபத்தில் காயம் உள்ளவரை பற்றிய தேவையான விபரங்களும் விபத்தில் ஈடுபட்ட வண்டிகள் பற்றிய தேவையான விபரங்களும் அதாவது யார் ஆக்சிடெண்ட் ஆகி இன்ஜூர் ஆனாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸும் ஆக்சிடெண்ட் பண்ணால் வண்டியோட டீட்டெயில்ஸும் பற்றியுமே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்பர் 1 பார்த்திங்கன்னா காயமுற்றவரின் பெயரும் தந்தை பெயரும் அவங்க யார் வந்து ஆக்சிடெண்டில் இன்ஜூரி ஆனாங்களோ அவங்களோட நேமு அவங்களோட ஃபாதர் நேமு இல்லை அவங்களுக்கு மேரேஜ் ஆகி கைம்பொண்ணாக இருக்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா காயம் முற்றுவர்றது முகவரி யார் வந்து இன்ஜுரி ஆனால் அந்த பர்சனோட அட்ரஸ்ஸு. தென் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடெண்ட்டில் இன்ஜுரி ஆன பர்சனோட ஏஜு. ஃபோர்த் ஒன்று ஆக்சிடெண்டில் காயம் முற்றுவர்றது வேலை யார் வந்து ஆக்சிடெண்டில் இன்ஜுரி ஆனாங்களோ அந்த பர்சனோட வேலை. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா காயமுற்ற தொழிலதிபர் இவர் இனம் இருந்தால் அவர் தம் பெயர் முகவரி. அவங்க இல்லை யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட நேம் அட்ரஸ் எழுதணும். சிக்ஸ்த் ஒன்னுக்கு பார்த்திங்கன்னா காயமுற்றவரது மாத வருமானம் இன்ஜூரி புஞ்சோர் பர்சன்ஸோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா இழப்பீடு அளிக்கும்படி கோரியுள்ளவர் வருமான வரி செலுத்துகின்றாரா ஆமனில் எவ்வளவு செலுத்துகிறார் இது குறித்து ஆவணம் அளிக்க வேண்டும். அதாவது அவர் வாங்குகிற மந்த்லி இன்கம்க்கு அவர் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாரா அப்படின்னா எவ்வளோ பே பண்ணுறாரு அது டீட்டெயில்ஸ் வட்ட இருக்கும் பட்சத்தில் அது ஒரு டாக்குமெண்ட்ஸாக கொடுக்கணும். எயித் ஒன் பார்த்திங்கன்னா விபத்து நேரிட்ட இடம் நாள் நேரம் எந்த பிளேஸில் ஆக்சிடெண்ட் ஆச்சு எந்த டேட்டில் எந்த டைம்லன்னு கரெக்டாக சொல்லணும். நைன்த் ஒன்னில் விபத்து எந்த காவல் நிலையத்தின் அதிகார வரம்புகள் நிகழ்ந்ததோ அல்லது பதிவு செய்யப்பட்டதோ அந்த காவல் நிலையத்தின் பெயரும் முகவரியும். ஏன்னா எந்த ஸ்டேஷன் இப்போது எக்ஸாம்பிள் புதுக்கோட்டைக்குள்ளே ஒரு டவுன் போல் ஸ்டேஷன் இருக்கிற ஒரு பக்கத்தில் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா இப்போ எங்களுக்கு வளர்த்துறாக்கோட்டைன்னா இங்கிட்ட வந்து இங்கே இப்போ அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு பிளேஸில் வளர்த்துறாக்கோட்டையிலே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஷனோட அட்ரஸ் நேமும் அட்ரஸ்ஸு. இல்லை அப்படின்னா எங்கே வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. டென்த் ஒன் இழப்பீட்டுத் தொகை எவரை பொறுத்து கேட்கப்பட்டுள்ளதோ அந்த நபர் விபத்துக்குட்பட்ட மோட்டார் வண்டியில் பயணம் ஆமனில் பயணம் செய்கிறார் புறப்படும் இடம் சென்றடையும் இடம் ஆகியவற்றின் பெயர்களை தருக. எங்கே பிக்கப் பண்ணி எங்கே ட்ராப் பண்ணுறாரு ட்ராவல் பண்ணுறவர் அவங்களோட நேம் ஆஃப் அவங்களோட நேம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. லெவல்த்தில் ஏற்பட்ட காயங்களின் தன்மை அதாவது ஆக்சிடெண்டில் என்ன காயம் ஏற்பட்டுச்சு கையில் என்ன கையில் காயப்பட்டுச்சு அப்படின்னா எதுவும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கா இல்லை சதை எதுவும் பிஞ்சிருக்கா அந்த மாதிரி உரசி இருக்கு அந்த மாதிரி காயத்தோட இஞ்சோ இந்த இஞ்சோ ஒரு டேமேஜ் ஆனது அந்த காயத்தோட தன்மையை பற்றியே கேட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. டுவெல்ல பார்த்திங்க அப்படின்னா விபத்துக்கு காரணமான சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் ஆக்சிடெண்ட் ஆனதில் எந்த சொத்துக்கு வந்து என்ன லாஸ் ஆச்சோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க.
13 பார்த்தீங்கன்னா காயமுற்றவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த மருத்துவர் மருத்துவ அதிகாரிகளின் பெயரும் முகவரியும். இப்போது வந்து இன்ஜூரி பர்சன்ஸ்க்கு வந்து எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த டாக்டரோட நேமும் அட்ரஸும். அந்த நேம் அட்ரஸுங்கும் போது நம்பர் 1 பார்த்திங்கன்னா நிரந்தர ஊனம்லேருந்து ஏதாவது இருக்கும், நிரந்தரமாக ஊனம் இருந்துச்சுன்னா அதை சொல்லணும். சிகிச்சை பெற்று வந்த காலவும் சிகிச்சைக்கான செலவு ஏதேனும், அவங்க எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க அந்த டைமும் அதுக்கான காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், கரெக்டாக சொல்லணும். ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா விபத்திற்குட்பட்ட வண்டியின் பதிவு எண்ணும் வகையும், ஆக்சிடென்ட் பண்ண வண்டியோட ரெஜிஸ்டர் நம்பரு அது எந்த மாதிரி, டூ வீலரா ஃபோர் வீலரா லாரியா டிம்போ டிப்பரா அந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் வண்டியை வண்டி என்ன வண்டின்னு கேட்குறாங்க. மோட்டார் வண்டிகளது உரிமையாளர் பெயரும் முகவரியும் நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், தேர்ட் பார்ட்டி வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார் கடைசி அவருக்கே தெரியாமல் இருக்கு. தேர்ட் பார்ட்டி எடுத்தார், வண்டியோட ஓனர் வேறு தொடர்பார், ஓட்டிகிட்டு போனவர் ஆக்சிடென்ட் பண்ணவர் வேறு தொடர்களா. அப்போது அப்படி இருக்கும்போது அந்த வண்டியோட உரிமையாளரோட நேம் அட்ரஸ் கேட்கணும். 16 காப்புறுதி செய்த நிறுவனத்தின் பெயர் முகவரியும், இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்க பார்த்திங்களா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட நேம் அட்ரஸும், அதில் நம்பர் 1 பார்த்திங்கன்னா 16 ஏகேப்சிஎலம் விபத்து நேரிட்ட போது வண்டியை ஓட்டி சென்ற ஓட்டுநரின் பெயர் முகவரியும், ஆக்சிடென்ட் பண்ணப்போ ஓனராக யார் ஆக்சிடென்ட் பண்ணப்போ எந்த பர்சன்ஸ் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனாங்க ஆக்சிடென்ட் பண்ணாங்க அந்த பர்சனோட நேம் அட்ரஸும் ஃபுல்லாகவே கேட்குறாங்க. 17 வண்டி சொந்தக்காரரிடமிருந்து காப்புறுதி செய்த நிறுவனத்திடம் கோரிக்கை மனு ஏதேனும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளோம் அவனில் அதன் முடிவு, ஏதாச்சும் கோரிக்கை கிளைம் ஏதாச்சும் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளைம் பண்ணாங்கன்னா அந்த கிளைம் பண்ணிவிட்டு அது வந்து எந்த ஸ்டேஜோட எந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சோ அந்த ஸ்டாப் பண்ணாங்களோ அதை இங்கே இசைக்கணும். 18 மனுதாரரின் பெயரும் முகவரியும் போட்டிருக்காங்க, பெட்டிஷனரோட யார் பெட்டிஷன்ஸ் இந்த பெட்டிஷன்ஸ் யார் கொடுக்குறாங்க அந்த பார்ட்டியோட நேம் அட்ரஸும், 19 காயமுற்றவருக்கும் அவருக்கும் உள்ள உறவு, காயமுற்றவன் ஆக்சிடென்டில் காயமானவருக்கும் ஆக்சிடென்ட் பண்ண பார்ட்டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப், 20 காயமுற்றவரின் சொத்தின் மீது அவர் கொல்ல உரிமை இப்படின்னாலும் நோ தான் சொல்லுவான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவான். கோரியில் இழப்பீட்டு தொகை பொது இழப்பீடாக எவ்வளோ காம்பன்சேஷன் கிளைம் பண்ணியிருக்கோன்றத ஒரு கம்னாக போடணும். அந்த காம்பன்சேஷன் காஸ்ட்டை பற்றியான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா பாகம் 1 பாகம் 2 ஒன்று தனித்தனியாகவே பிரிக்கிறாங்க. பாகம் 1 பார்த்திங்கன்னா நம்பர் 1 வருமான இழப்பு, இன்கம்ல எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. நம்பர் 2 வருமானத்தை ஏற்பட்ட பகுதி இழப்பு, இன்கம்ல எவ்வளோ பார்ட்லி எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா 4-1 வாரத்திற்கு நிகர சதவீதம் வீக்லி மந்த்லியில் உள்ளது எவ்வளோ வந்து அந்த மந்த்லி இன்கம்ல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் ஆகிருக்கு. தென் வந்து அவங்க 4th ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டலுக்கான செலவு, 5th பார்த்திங்கன்னா கூடுதல் சத்துணவு செலவு ஃபுட்டுக்கான செலவு, 6th ஆடை அணிகள் என்கிற முதலில் ஏற்பட்ட சேதம், அவங்களுக்கு கிளாத்து அவங்க ஜுவல்ஸ்க்கு ஏற்பட்ட ஒரு லாஸை பற்றி கேட்குறாங்க. 8th பார்த்திங்கன்னா மற்ற என்ன டேமேஜ் என்ன லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத கொடுக்கணும். பாகம் 2 பார்த்திங்கன்னா நம்பர் 1 விபத்தினால் ஏற்பட்ட வலி துன்பத்திற்குரிய இழப்பீட்டு தொகையும், இல்லை எனக்கு கால் அடிபட்டு அந்த எலும்பு வந்து கொஞ்சம் நகர்ந்துருச்சு இல்லை உரசிருச்சு எனக்கு அந்த வலி எப்படி ஏற்பட்டிருக்குங்களோ அதுக்கான காம்பன்சேஷன் கேட்குறாங்க. நம்பர் 2 நிரந்தரமாக இயலாமை ஏற்றிருந்தால் அதற்குரிய இழப்பீட்டு தொகை, ஒரு 6 மந்த்ஸ் 5 மந்த்ஸு அந்த ஆக்சிடென்ட் பண்ண நபர்னால் எந்திரிச்சு எதுவுமே பண்ண முடியாத பட்சத்தில் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது தான் அதுக்கான காம்பன்சேஷனு, பொருளீட்டம் இழந்தமைக்க இழப்பீட்டு தொகை, எக்கனாமிக்காக அவரால் எதுவும் பண்ண முடியல அதில் லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கான காம்பன்சேஷனு, மொத்த தொகை பொது இழப்பீடு ஆகிங்கன்னா டோட்டலாக எவ்வளோ காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுறாங்கன்னா அப்படி கொடுக்கணும். 22 விபத்து நேரிட்ட 6 மாதங்களில் மனு செய்யாத இருந்தால் அதற்கான ரீசன்ஸ், ஆக்சிடென்ட் பண்ணி 6 மந்தில் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணலைன்னா அதுக்கான ரீசன்ஸ் கேட்குறாங்க. 22 நம்பர் 1 பார்த்திங்கன்னா காயமுற்ற இருந்தவர் இதற்கு முன்னால் சாலை விபத்துக்குள்ளானாரா விபத்துக்குள்ளாகி இருந்தாலும் அது குறித்த விபரங்கள், இதுக்கு முன்னாடி இந்த இன்ஜோர்டு பர்சன்ஸ் வந்து
ஆக்சிடெண்ட்டாக இறந்துருக்காரு, காயமுற்றுருக்காரு அப்படின்னா அந்த பர்சன் இதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிருக்காரா, அது பற்றி டீட்டெயில்ஸு. செகண்ட் ஒன்று, காயமுற்ற இறந்தவர் உடல் ஏற்பட்ட சேதத்திற்காக இழப்பீட்டுத் தொகை கேட்டுள்ளாரா, ஆம் எனில் அதன் முடிவு என்ன, எவ்வளோ காம்பன்சேஷன் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, காயமுற்றவர் இறந்தவர் வண்டியின் சொந்தக்காரரிடம் உரிமை கோரிக்கை விடுத்தாரா. அந்த பஞ்சோடு பர்சன்ஸ் இல்லைன்னா டெத்தான பர்சன்ஸ் வந்து வண்டியோட ஓனர்கிட்ட ஏதாச்சும் ஒரு ரைட் கிளைம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஆமாம்னா அது வந்து எப்படி பண்ணாங்கன்றது இல்லைனும். தென் வந்து 23 பார்த்திங்கன்னா, எந்த எம் எப்படி இருந்தாலும் நம்ம எம்பி ஆக்டில் தான் பண்ணுவோம். எம்பி ஆக்டில் ரூலா செக்ஷனாக எதில் கீழே வந்து ஃபைல் பண்ணுறோம் பார்த்துட்டு என்ன கிளைம் பண்ணுறோங்கிறத, டிகிரி ஜட்ஜ்மெண்ட் என்ன கேட்குறோம் அப்படின்றத, காம்பன்சேஷன் எவ்வளோ கிளைம் பண்ணுறத ஒரு பத்தி பற்றி எழுதிடணும். லெஃப்ட் சைடில் வந்து அட்வொகேட்டுன்னு போட்டு வழக்கறிஞர்னு போட்டு அங்கே அவங்க சிக்னேச்சர். நான் பார்த்த ஃபோட்டோவில் வந்து மெயின் பெனிஷர் சம் கேஸில் வந்து சைன் பண்ண மாட்டாங்க, சும்மா கீழே மட்டும் இந்த இடத்துல மட்டும் பண்ணியிருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மனுதாரர்னு போடணும், உறுதிமொழி ஓத்து பண்ணுவாங்க. எனக்கு இது வந்து எல்லாமே தெரியும், இது என்னோட நாலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வெற்றோன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வரியில் முடிச்சிருவாங்க. தென் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த போட்டலில் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. எஃப்ஐஆர் காப்பி இருந்துச்சு. செகண்ட் ஒன்று ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனால் இருந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு. தேர்ட் ஒன் வந்து இன்ஜுரி சர்டிஃபிகேட் இருந்தது. ஃபோர்த்து ஒன்று எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சோ அந்த இடத்தோட சம்பவ வரைபடம் இடத்த வரைஞ்சி ஒரு ஜெரக். ஃபிஃப்த்து ஒன் விபத்து பதிவிட ஆக்சிடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ரெஜிஸ்டரு. சிக்ஸ்த் ஒன் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான தீர்ப்பு. செவன்த் ஒன் வாகனம் ஒரு வண்டியோட இஏஆர் ரிப்போர்ட்டு. எயித் ஒன் பார்த்திங்கன்னா மருந்து ஒரு மெடிக்கலில் போய் மருந்து வாங்குறாங்க அப்படின்னா அதோட ரெசிப்டு. நைன்த் ஒன் ரேஷன் கார்டு. டென்த் ஒன் பார்த்திங்கன்னா வாகனத்தோட அறிக்கை ஒரிஜினல், அதாவது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்க ஒரு ரெக்கார்டு, இன்ஸ்பெக்ஷன் ரெக்கார்டு இருக்கணும். தென் வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கே வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கே ஏதாவது ஒரு மருந்து வாங்கினோம் அப்படின்னா அந்த மெடிசன் ரெசிப்ட்டு வேறு டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வச்சுருந்தாங்க அதர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னால் கேஸ் வந்து விசாரணைக்கப்போ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு போர்ட்டலில் நான் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன், லைசன்ஸு இன்சூரன்ஸ் இருந்துச்சு, ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸு.